2024 தேர்தல் ஒரு மிக வித்தியாசமான தேர்தல். காரணம், தேர்தலுக்கு செல்வதற்கு முன்பே மோடி அவர்கள் வெற்றி பெறுகின்றார் என்று தெரிந்து நாம தேர்தலுக்கு செல்ல போறோம். அதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில எந்த தேர்தலும் நமக்கு இதுபோல் வாய்ப்பு கிடைக்கல. நாம வந்தா மட்டும்தான் வேலை செய்ய முடிய மாட்டிருக்கு, அது ஒரு காரணம். ஐயா, இவர்களை நம்பி சென்னை இருக்கிறது, சென்னை சீரழிந்து கொண்டிருக்கிறது, சென்னைக்கு விடுதலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது, அதற்காக நாம் வெற்றி பெற வேண்டும், அதுவும் ஒரு காரணம். சென்னைக்கு முன்பு இவர்கள் சொன்னார்கள், 98% மழைநீர் வடிகால் பணியை செய்து விட்டோம் என்று தம்பட்டம் அடித்தாங்க. அதுவும் நம்முடைய மா சுப்பிரமணியன் ஒரு படி முன்னாடி போனார், சென்னையிலே இனி வெள்ளம் வந்தால் மக்களுடைய மகிழ்ச்சி வெள்ளம் மட்டும்தான் வரும், சென்னைக்கு வெள்ளமே வராதுன்னு மா சுப்பிரமணியன் சொன்னாங்க. மகிழ்ச்சி வெள்ளமாயா வந்துச்சு, ஊருக்குள்ள தண்ணி இருக்கும், ஆனால் சென்னையில தான் தண்ணிக்குள்ள ஊர் இருக்கிற மாதிரி மாற்றி வச்சிருந்தாங்க. திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் குடும்ப ஆட்சி, திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் ஜாதி, திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் லஞ்சம், திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் அடாவடித்தனம். இந்த நான்கு காலில் தான் திமுக நாற்காலி உட்கார்ந்துருக்கு. அப்போ வீரபாண்டி ஆரம்பம் கேட்குறாங்க, ஐயா இந்த முறை நடக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் நம்ம பையனுக்கு ஒரு சீட்டு வேண்டும். அதன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பதில் சொல்கின்றார், ஏன்பா உன் பையனுக்கு சீட்டு கொடுத்தா குடும்ப ஆட்சியாக வந்துடும், அதனால் சீட்டு வேண்டாம்ப்பா. அதற்கு சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் கேட்குறாரு, ஓ அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு சீட்டு இல்லைங்களாங்க ஐயா, யாரெல்லாம் மோடி ஏற்றுக்கொண்டு நம்மோடு பயணத்தில் வருகின்றார்களோ அவர்கள் நம்மோடு சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கேட்டை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம், கதவியும் திறந்து வச்சிருக்கின்றோம். யாரெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் 2024 வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, கதவு வழியாக வாங்க, ஜன்னல் வழியாக வாங்க, வாசல் வழியாக வாங்க. தென் தமிழகம், கொங்கு, மத்திய தமிழகம் எல்லாம் போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லையோர மாவட்டம் நம்முடைய தருமபுரி கிருஷ்ணகிரி முடிச்சாச்சு. ஒரு விஷயத்தை உறுதியாக அறுதியிட்டு உங்களுக்கு சொல்ல முடியும், களம் மாறிடுச்சு, களம் தயாரா இருக்கு. யாரு சொல்றது நீங்க கேட்க வேண்டிய அவசியம், டிவியில எல்லாம் பேசுவாங்க, கருத்து கணிப்பு எல்லாம் போடுவாங்க, ஓ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகமாயிருச்சு இந்த தேர்தலில், ஆனா ஜெயிப்பாங்களா கேட்காது. கோட்டை விட்டால் சரித்திரம் நம்மை மன்னிக்காது, கோட்டை விட்டால் சரித்திரம் நம்மை மன்னிக்காது. உணவுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் இடையிலே என்னுடைய பேச்சு இருக்கு, காலையிலிருந்து அமர்ந்திருக்கின்ற நம்முடைய எல்லா தலைவர்கள் பேசிய பேச்சுக்கள்லாம் கேட்டிருக்கேன். எல்லோரும் தங்களுடைய கனவுகளை எப்படி அடுத்து 75 நாட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு பகிர்ந்திருக்கின்றார். அதனுடைய முத்தாய்ப்பாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ஏதோ 20-25 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொள்கின்றேன். சில முக்கியமான குறிப்புகளை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஐயா, 2024 தேர்தல் இந்தியாவுடைய வரலாற்றில் 1952 தொடர்ச்சியாக தேர்தலை பார்க்குறோம், 52, 57 தொடர்ச்சியாக தேர்தலை பார்க்குறோங்க ஐயா. முதல் தேர்தல் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். காரணம், காங்கிரஸ் மட்டும்தான் எலெக்ஷன்லேயே இருந்தாங்க ஐயா, வேறு யாருமே இல்லை. சுதந்திரத்திற்கு பிறகு அதனால தான் மகாத்மா காந்தி ஐயா காங்கிரஸ் கட்சியை கலைச்சலானார். இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு. 1952 தேர்தல் ஒரு சர்டனிட்டி, அவங்க தான் இருக்கிறாங்க, ஒரே கட்சி தான் போட்டி போட்டுச்சு, மிச்சதெல்லாம் சின்ன சின்ன உதிரி கட்சிகள். இன்னைக்கு இந்தியாவில் முழுமையாக ஜனநாயகம் வந்த பிறகு, முழுமையாக இன்ஸ்டிடியூஷனல்ஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் வந்த பிறகு, 2024 தேர்தல் ஒரு மிக வித்தியாசமான தேர்தல். காரணம், தேர்தலுக்கு செல்வதற்கு முன்பே மோடி அவர்கள் வெற்றி பெறுகின்றார் என்று தெரிந்து நாம் தேர்தலுக்கு செல்ல போறோம். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் எந்த தேர்தலும் நமக்கு இதுபோல் வாய்ப்பு கிடைக்கல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8.5 கோடி நம்முடைய சொந்தங்களுக்கும் தெரியும், 2024 மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகின்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். கருத்து கணிப்புகளை பார்க்குறோம், சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களை பார்க்கின்றோம், இந்தியாவுடைய எல்லா பகுதி வடகிழக்கு பார்க்குறோம், ஜார்க்கண்ட் பார்க்குறோம், சத்தீஸ்கர் பார்க்குறோம், மத்திய பிரதேஷ் பார்க்குறோம், அனைத்து இடத்திலும் கூட ஒரு உறுதியான வார்த்தை என்னன்னா மோடி அவர்கள் மறுபடியும் ஆட்சி அமைக்க போகிறாங்க. காரணம், மோடி அவர்களுடைய உழைப்பு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடு, இந்தியாவிலே 9 ஆண்டுகளாக நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாற்றம், இது எல்லா மக்களையும் சென்றடைந்திருக்கின்றோம். எல்லா விதமான திட்டங்களும் மக்களுக்கு போயிருக்கு, எல்லோருக்கும் உறுதியாக தெரியும் இந்த அரசு நமக்கு இன்னும் 5 ஆண்டுகள் நிச்சயமாக வேண்டும் என்று. ஆனால் சகோதர சகோதரிகள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருக்க வேண்டும். மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் நாம் வெற்றியடைய போகின்றோம் என்கின்ற முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். களத்திலே நீங்கள் தேனீக்களை போல வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் காத்து கொண்டிருக்கின்றோம். ஐயா, எதற்காக சென்னையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் முதல் கேள்வி. இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கணும், ஜெயிச்சா நமக்கு சந்தோஷம் ஒரு காரணமாக இருக்கலாம்,
இல்லைங்க ஐயா, அந்த கட்சியில உறுப்பினராக இருக்கிறோம், இத்தனை நாள் உறுப்பினராக இருக்கிறோம், நம்ம ஜெயிச்சா தாங்க ஐயா மரியாதை. அது ஒரு காரணம். ஐயா, சென்னையில் யாருமே வேலையே செய்யலை, நாம் வந்தால் மட்டும்தான் வேலை செய்ய முடிய மாட்டிருக்கு. அது ஒரு காரணம். ஐயா, இவர்களை நம்பி சென்னை இருக்கிறது, சென்னை சீரழிந்து கொண்டிருக்கிறது, சென்னைக்கு விடுதலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது, அதற்காக நாம் வெற்றி பெற வேண்டும். அதுவும் ஒரு காரணம். இன்னைக்கு இந்தியா முழுவதுமே பெருநகரங்கள் வேகமாக வளருதுங்க ஐயா, பெருநகரங்கள் வேகமாக வளரும். டெல்லியிலிருந்து, புனேலிருந்து, ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரை பாரு. ஒரு மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னை, ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேங்க ஐயா, குப்பை மாநகரமாக இன்னைக்கு மாறி இருக்கு. நேற்று நம்முடைய மத்திய அரசினுடைய தூய்மை இந்தியா 10 லட்சம் பேர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய பட்டியலை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் 43, 45, 47 இடத்துல இருந்த சென்னை இந்த ஆண்டு 199 இடத்துக்கு சென்றிருக்கின்றோம். 199 இடத்துக்கு, 199th. தமிழகத்திலே 5வது இடத்துல சென்னை இருக்கு. முதல்ல திருச்சி, 2வது கோயம்புத்தூர், 5வது இடத்துல சென்னை இருக்கு. 43 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு சென்னை 199 இடத்துல இருக்கு. அதுக்கு காரணம் சொல்றாங்க, சென்னையிலே சென்னை வாசிகள் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பை வெறும் 12% மட்டும்தான். அந்த குப்பையை திட மேலாண்மையில் நாம் பிரித்தெடுத்து அந்த குப்பையை நம்ம சரி பண்றோம். வெறும் 12%. 88% குப்பையை சென்னையில் என்ன பண்றதுன்னு தெரியாம நாம் இருக்கும். இது காரணம் என்னங்க ஐயா, சென்னை என்கின்ற ஒரு நகரத்தை திமுகவினுடைய குடும்பம் தன்னுடைய இரும்பு பிடியிலே பிடித்து வைத்திருக்கின்றார். ஐயா, நான் கோபாலபுரத்து குடும்பத்தை பத்தி சொல்ல, உங்களுக்கு அதை பத்தி தெரியும். கோபாலபுர குடும்பத்தினுடைய தலைமுறை பேசுவதை பற்றி எனக்கு விருப்பம் இல்லை, அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். சவுத் சென்னை, தென் சென்னை எம்பி ஆரம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், அவருடைய தந்தை தங்கபாண்டியன், அவர் தென் தமிழகத்திலிருந்து வந்தார். தங்கபாண்டியனுடைய மகன் தங்கம் தென்னரசு நிதியமைச்சர், அண்ணன் நிதியமைச்சர் தங்கச்சி தென் சென்னையினுடைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன். மத்திய சென்னைக்கு வருவோம், தயாநிதி மாறன், கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பேரன் முரசொலி மாறன் அவருடைய மகன், மத்திய சென்னை தயாநிதி மாறன். எப்பொழுதுமே எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கிருந்து தப்பிச்சு வட சென்னைக்கு போனீங்கன்னா கலாநிதி வீராசாமி, முன்னாள் திமுகவுடைய அமைச்சர், அவருடைய மகன். இந்தியாவில் எந்த ஒரு நகரத்திலும் 3 தொகுதிகளில் 3 குடும்பத்தினுடைய எம்பிக்கள் இந்தியாவினுடைய எந்த நகரத்தில் இல்லைங்கய்யா. டெல்லியில் கிடையாது, கல்கட்டாவில் கிடையாது, புனேல கிடையாது, பெங்களூரில் கிடையாது, எங்கேயுமே. சென்னையில் மட்டும்தான் 3 தொகுதியும் ஒரு குடும்பத்தினுடைய கையில் இருக்கு. தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க கையில், தயாநிதி மாறன் அவங்க கையில், கலாநிதி வீராசாமி அவங்க கையில். எப்படி இவர்களுக்கு சென்னையின் மீது அக்கறை இருக்கும், எப்படி இவர்களுக்கு சென்னையை சுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆதங்கம் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு சென்னையை, ஒரு மிகப்பெரிய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு எப்படி இவர்களுக்கு பசி இருக்குங்க ஐயா. கண் முன்னால் நாம் வாழுகின்ற ஊர் அழிந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எந்த தலைநகரம், இத்தனை தலைநகர் இருக்குதுங்க ஐயா, இந்தியாவில் இத்தனை தலைநகர் இருக்கு, உலகத்தில் இத்தனை தலைநகர் இருக்கு. வருஷத்துக்கு 10 நாள் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு, சீலையை மடிச்சுக்கிட்டு, வருஷத்துக்கு 10 நாள் குடத்தை வச்சுக்கிட்டு, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வீதியிலே வந்து நிற்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒரு மாநகரத்தில் பார்த்துருக்கீங்களா ஐயா? சென்னையில் மட்டும்தான் ஒரு ஆண்டும் அது நடக்கும். ஒரு ஆண்டும் நடக்குது, எல்லா வருஷமும் நடக்குது. குறைந்த மழை பெய்தால் 3 நாள் வெளியே நிற்கணும், அதிக மழை பெய்தால் 10 நாள் வெளியே நிற்கணும், அதிகமாக மழை பெய்தால் 15 நாள் வெளியே நிற்கணும். இது நம்முடைய கடமைங்க ஐயா. இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது, மத்திய சென்மை என்பது நம்முடைய கடமை. நம் ஊரை சுத்தப்படுத்தி, நம் ஊரை மேன்மைப்படுத்தி, சென்னை வாசிகள் சென்னையிலே வாழ்வதற்கு தகுதியான ஒரு சென்னையை உருவாக்குவதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னையில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவைப்படுகின்றார் ஐயா. இதற்காக நாம் வேலை செய்ய போறோம். மோடி ஐயா 400 எம்பிக்களை தாண்டி வரும்பொழுது தமிழகத்திலிருந்து எம்பிக்கள் இருக்க போறாங்க. உங்களுடைய கடுமையான உழைப்பினுடைய வெளிப்பாடு நிச்சயமாக அதில் இருக்க போகுது, அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லைங்க. சென்னையிலே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும்பொழுது குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறோம், சென்னையை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்கின்றோம். எல்லாவற்றையும் தாண்டி சென்னை மக்களுக்கான சென்னையை நாம் உருவாக்க போகிறோம். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நான் வச்சுக்கணும், எப்படி உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி ஜனநாயக முறையில் மக்களுடைய அன்பை பெற்ற
பாராளுமன்ற உறுப்பினர் வரும்பொழுதுதான் சென்னை தன்னுடைய இழந்த பெருமையை மீட்டெடுக்கும் ஐயா. சென்னை ஏன் இப்படி ஆச்சுங்க ஐயா? ரெண்டாவது கேள்வி, சென்னை ஏன் இப்படி ஆச்சு? சேலத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடிங்க ஐயா ஒரு மாநாடு நடக்குது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேடையில் இருக்கிறாங்க, ஐயா வீரபாண்டி ஆறுமுகம் மேடையில் இருக்கிறாங்க சேலத்தில் பெரியாள். அப்போ வீரபாண்டி ஆறுமுகம் கேட்குறாங்க, ஐயா இந்த முறை நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் நம்ம பையனுக்கு ஒரு சீட்டு வேண்டும் அப்படின்னு. அதில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பதில் சொல்கின்றார், ஏன்பா உன் பையனுக்கு சீட்டு கொடுத்தா குடும்ப ஆட்சியாக வந்துடும், அதனால் சீட்டு வேண்டாம்பான். அதற்கு சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் கேட்குறாரு, ஓ அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு சீட்டு இல்லைங்களாங்க ஐயா அப்படின்னு. கலைஞருக்கு தெரிஞ்சிருச்சு, அவருடைய குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் 15 குடும்பத்தை வளர்த்தாதான் அவர் குடும்ப வளம். ஆர்காட்டார் பையனுக்கு சீட்டு கொடுக்கணும், தங்கப்பாண்டியன் அவர் பையனுக்கு பொண்ணுக்கு சீட்டு கொடுக்கணும், முரசொலி மாறன் அவங்க பையனுக்கு சீட்டு கொடுக்கணும், இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தா மட்டும்தான் அவருடைய குடும்பத்தில் குடும்ப ஆட்சி என்பதை தமிழகத்தில் நிலைநிறுத்த முடியும். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க, எனக்கு தெரியும் பசி இருக்கு, மணி 2:30 ஆயிட்டு இருக்கு, ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்களை கேட்குறேங்க ஐயா. இப்போ மத்தியில் நம்முடைய நரேந்திர மோடி ஐயா நம்முடைய கேபினெட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க, 75 அமைச்சர்கள் சுற்றி இருக்கிறாங்க. நரேந்திர மோடி ஐயாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நீங்கள் ஒரு பக்கம் பாருங்கள். நரேந்திர மோடி அவருடைய பக்கத்தில் ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் ஐயா இருக்கிறாங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சர். தனித்திறமையில் கட்சியினுடைய தலைவராக இருந்து வேறு வேறு பொறுப்புகள் இருந்து இன்னைக்கு அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமித்ஷாஜி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார், தனித்திறமை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அமித்ஷாஜி. இந்த பக்கம் பார்த்தா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க, நிதித்துறை அமைச்சர். இங்கே பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், நம்முடைய ரயில்வே ஐடி துறை அமைச்சர். இங்கே பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் அவர் அமர்ந்திருக்கிறார்கள், பணி செய்யக்கூடிய தொழில்துறை அமைச்சர். நீங்கள் ஒரு ஒருத்தரையும் பார்த்தீங்கன்னாங்க ஐயா நம்முடைய அமைச்சரவை பொறுத்தவரை தேர் ப்ரூவன் பெர்ஃபார்மர்ஸ், வேலை செய்யக்கூடிய முழு தகுதி அரசியல் இருக்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க நம்மகிட்ட இருக்காங்க. இதே நீங்கள் தமிழ்நாடு அமைச்சர்கள் வந்து பாருங்க, இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவரை ஹீரோவாக நீங்கள் காட்டணும். உங்களுக்கு தெரியும் சினிமா டைலாக், ஒரு ஹீரோவாக காட்டணும்னா கூட நாளை கோமாளியை உட்கார வச்சிங்கன்னா மிடில் இருக்கிற ஒரு ஹீரோவாக இருப்பார், நமக்கு தெரியும். குறிப்பாக தகுதி இல்லாமல் ஒரு குடும்பத்திலிருந்து தலைவர்கள் வந்திருக்கிறாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை சேர் போட்டு நடுவில் உட்கார வச்சிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை உட்கார வை. இன்னும் அறிவாளியாக உதயநிதி ஸ்டாலின் தெரியணுமா, பக்கத்தில் தாமோ அன்பரசன் ஐயா உட்கார வைங்க. உதயநிதி ஸ்டாலின் ஐயா இன்னும் அறிவாளியாக தெரியணுமா, 2 சேர் விட்டு சேகர் பாபன் உட்கார வைங்க. உதயநிதி ஸ்டாலின் ஐயா இன்னும் அறிவாளியாக தெரியணுமா, சென்னை மேயரை 3 சேர் தாண்டி உட்கார வைங்க. ஐயா அந்த குடும்ப ஆட்சியினுடைய பிரச்சனை என்னன்னா முழு சிஸ்டத்தையுமே கரையான் அரிப்பதை போல செல்லரித்து விடுவார். ஏன்னா சென்டரில் நடுவில் இருக்கக்கூடிய ஆள் அறிவாளியாக தெரிய வேண்டும் என்பதற்காக சுற்றி இருக்கவங்களை கோமாளியாக உட்கார வச்சா நடுவில் இருக்கிறவங்க அறிவாளியாக தெரிவார். இன்னைக்கு என்ன ஆச்சு விளைவு, இந்த அமைச்சர்கள் அவங்க ஊருக்கு போகிறாங்க. அப்போ மேயர் உங்களை விட அறிவாளியாக இருந்துடக்கூடாது, மேயர் ஒரு கோமாளியாக உட்கார வச்சா அவர்களோட இவங்க அறிவாளியாக தெரிவாங்க. தென் தமிழகத்திலே மலை வந்து வெள்ளத்திலே மாட்டிக்கொண்டிருந்த பொழுது திருநெல்வேலியினுடைய மேயர் எங்கிருந்தார் தெரியுமாங்க ஐயா? சேலத்தில் இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டு கொண்டிருந்தார். ஏன் சிஸ்டமே கெட்டு போச்சுங்க ஐயா. ஆரம்பத்திலே ஒரு இன்எஃபிஷியன்சி, ஆரம்பத்திலே தகுதி இல்லாத ஒரு நபர், அவரை சுற்றி தகுதி இல்லாத நபரை அமர்த்தினால் மட்டும்தான் அவர் அறிவாளியாக தெரிவார். அடுத்தது டவுன் பஞ்சாயத்தில், அடுத்தது மாநகராட்சியில், அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் கவுன்சிலில், எல்லா இடத்திலும் கூட கை கட்டி நிற்பவர்களை ஆட்சியாளராக போட்டு போட்டு தமிழகத்தினுடைய ஆட்சி என்பது அதில் பாதாளத்தில் இருக்குதுங்க ஐயா. சென்னையை சரி பண்ண தெரியல, சரி பண்ண முடியல. சென்னைக்கு முன்பு இவர்கள் சொன்னார்கள், 98% மழைநீர் வடிகால் பணியை செய்துவிட்டோம் என்று தம்பட்டம் அடித்தாங்க. அதுவும் நம்முடைய மா சுப்பிரமணியன் ஒரு படி முன்னாடி போனார், சென்னையிலே இனி வெள்ளம் வந்தால் மக்களுடைய மகிழ்ச்சி வெள்ளம் மட்டும்தான் வரும், சென்னைக்கு வெள்ளமே வராதுன்னு மா சுப்பிரமணியம் அவங்க சொன்னாங்க. மகிழ்ச்சி வெள்ளமாயா வந்துச்சு, ஊருக்குள்ள தண்ணி இருக்கும், ஆனால் சென்னையில் தான் தண்ணிக்குள்ள ஊர் இருக்கிற மாதிரி மாற்றி வச்சுருந்தான். 15 கழித்து மக்கள் கோபத்தில் இருந்த பொழுது எல்லாம் கேட்டாங்க என்ன ஆச்சு. அதுக்கு அவங்க கொடுத்த பதில் என்னென்னா, அண்ணே 42% தான் முடிச்சிருக்கோம், பொறுமையாக இருங்க, 98% முடிக்கலாம், இதற்கெல்லாம் நீங்கள் பழி தீர்க்க வேண்டும். இதை போன்ற தகுதி இல்லாத அரசியல்வாதிகள் நீங்கள் விடவே கூடாது, அதற்கு நீங்கள் பணி செய்ய வேண்டும்.
ஒரு ஒரு வீடாக ஏறி இறங்க வேண்டும். 6 சட்டப்பேரவை தொகுதியினுடைய செயல் வீரர்கள் நீங்கள் அமைந்திருக்கின்றீர்கள். இது உங்களுடைய பொறுப்பு. வேட்பாளர் இந்தியாவுக்கே தெரியுங்க, யார் வேட்பாளராக நாம் நிறுத்தினாலும் கூட அந்த வேட்பாளருடைய பெயர் நரேந்திர மோடி. சிம்பிள். நீங்கள் எதுவும் குழப்பிக்க தேவையே கிடையாது. நம்முடைய வேட்பாளருக்கு ஜாதி கிடையாது. நாம் திமுகவை போல, திமுக நாற்காலில் அமர்ந்திருக்கிறாங்கன்னா 4 கால்களில் அமர்ந்திருக்கின்றார்கள். திமுகவை பொறுத்தவரை 1 கால் குடும்ப ஆட்சி, திமுகவை பொறுத்தவரை 1 கால் ஜாதி, திமுகவை பொறுத்தவரை 1 கால் லஞ்சம், திமுகவை பொறுத்தவரை 1 கால் அடாவடித்தனம். இந்த 4 காலில் தான் திமுக நாற்காலி உட்கார்ந்துருக்கு. லஞ்சம், குடும்பம், ஜாதி, அடாவடித்தனம். இந்த 1 காலை முடிச்சிங்கன்னா திமுக இருக்க முடியாது. அதனால தான் ஜாதி அரசியல் பண்ணுறாங்க. பண அரசியல் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கால் வேணும். அடாவடித்தனம் பண்ணாமல் திமுகவுடைய அரசியல் இல்லை. குடும்ப ஆட்சி இல்லாமல் திமுக என்கின்ற கட்சியை, ஆனால் நமக்கு அப்படி இல்லைங்க ஐயா. யார் வேட்பாளராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜாதி இல்லை, மதம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நமக்கு தெரியும், மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உறுதியாக மக்களுக்கு தெரியும், நான் ஓட்டு போடுறது மோடிக்கு. இந்த வேட்பாளர் மூலமாக என் ஓட்டு மோடிக்கு போகுது. வேட்பாளர் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அவர்களுக்கு வேலை செய்ய போறாங்க, மோடி அவர்கள் மக்களுக்கு வேலை செய்ய போறாங்க. வேலை முடிஞ்சது. நாம் யாரையும் எங்கேயே மனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஐயா. நாம் அனைவரும் வேலை செய்வது மோடிக்கு, அனைவரும் வேலை செய்வது தாமரைக்கு, அனைவரும் வேலை செய்வது பாரதிய ஜனதா கட்சி. இதற்கு முன்பு தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் பொழுது எல்லாம் சொன்னாங்க, அண்ணே கூட்டணி பத்தி பேசுங்க, பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறாங்க, கூட்டணி பத்தி பேசுங்க, கூட்டணி பத்தி எங்களுக்கு கிளாரிட்டி கொடுங்க, தெளிவு கொடுங்க. ஐயா உங்கள் அனைவருக்குமே தெரியும், நாம் ஒரு வீடு கட்டுறோம், புது வீடு கட்டியிருக்கோம், புது வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணுறோம், எல்லார்த்தையும் கூப்பிட்றோம் வீட்டுக்கு வந்து இருந்து தங்கி சாப்பிட்டு போங்க. வீடு நம்மளுடையது, நாம் கட்டிய வீடு, என்டிஏ 1998 நம்ம வீடு. யாரெல்லாம் இந்த வீடு பிடிச்சிருக்கு, இந்த வீட்டில் நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ எங்களோடு வாங்க, உறவினர்களாக வாங்க, சேர்த்து பயணம் பண்ணுவோம். சில பேர் வீட்டுக்கு வந்தாங்க சாப்பிட்டாங்க, நம்மோடவே வீட்லேயே தங்கியிருக்கிறாங்க. சில பேர் வந்தாங்க சாப்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க. சில பேர் வந்தாங்க சாப்பிட்டாங்க வெளியே போய் சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னாங்க. சில பேர் வந்தாங்க வீட்டோடவே இருக்கணும்னு நம்மளோட தொடர்ந்து இருக்கிறாங்க. ஐயா வீட்டிலிருந்து வெளியே போன ஒருவர் சாப்பாடு சரியில்லை, வீடு சரியில்லைன்னு சொல்லும் பொழுது அது அவருடைய கருத்து. வீட்டில் இருக்கக்கூடிய நாம் அவர் எங்கள் வீட்டில் இல்லை, அவர் எங்கள் வீட்டிலன்னு நம்ம சொல்லுவோமாங்க ஐயா. வீடு நம்மளுடையது, என்டிஏ நம்மளுடையது, என்டிஏ கட்சியில், என்டிஏ கூட்டணியில் கட்சிகள் இருக்கின்றார். நாம் யாருக்கும் எப்பொழுதும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது, நாம் தெளிவுபடுத்த போவதும் கிடையாது. நம்முடைய கூட்டணியில் யாரெல்லாம் மோடியை ஏற்றுக்கொண்டு நம்மோடு பயணத்தில் வருகின்றார்களோ அவர்கள் நம்மோடு சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கேட்டை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம், கதவியும் திறந்து வைத்திருக்கின்றோம். யாரெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் 2024 வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ கதவு வழியா வாங்க, ஜன்னல் வழியா வாங்க, வாசல் வழியா வாங்க, அனைவரும் சேர்ந்து நரேந்திர மோடி அவரை மறுபடியும் ஆட்சியில் அமர வைப்பதற்குத்தான் நம்முடைய கூட்டணி இருக்கு. ஆனால் உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பணி, நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வேலை. நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, பொங்கலுக்கு முன்பு நேரம் கொடுத்து வந்திருக்கீங்க. என்னை பொறுத்தவரை ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு சங்கல்பத்தை நீங்கள் எடுத்துக்கோ. ஒரு சங்கல்பம், என்ன சங்கல்பம் என்றால், அண்ணே இந்த கட்சியில் நான் பின் இருக்கையில் கடைசியாக உட்காந்துருக்கேன், நான் அந்த கட்சிக்கு முக்கியமா, வினோத் செல்வம் அண்ணே நான் முக்கியமாக இருந்தால் எனக்கே மேடையின் மீது சேர் போடல, ஏன் எனக்கு கடைசி ரோலில் சேர் போட்டிருக்காரு, கேள்வி கேட்கலாம். அண்ணே நான் ரொம்ப நாளாக கீழே உட்காந்துட்டு இருக்கேன், நான் இன்னும் மேலேயே வரல, எப்போ நான் மேலே வருவேன், கேள்வி கேட்கலாம். அண்ணே நான் உள்ளே இல்லை மேலே இல்லை வெளியே நின்றுருக்கனே, நான் முக்கியமாக. சகோதர சகோதரிகளை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய கட்சி மட்டும்தான் பிரதமராக இருந்தாலும் தேசிய தலைவராக இருந்தாலும் பூத்து தலைவராக இருந்தாலும் அனைவரும் சமம் என்கின்ற கோட்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் சமீபத்தில் பிரதமர் அவர்கள் சொன்னாங்க, தமிழ் மொழினா அடைமொழி அரசியல் ஜாஸ்தி, அரசியல்வாதிகளே அவங்களுக்கு பெருசு பெருசாக பேர் வச்சு நிறைய பேர் வச்சுக்கிட்டாங்க. மோடி அவர்கள் சமீபத்தில் சொன்னாங்க, என்னை யாரும் மாண்பு மிகுனு கூப்பிடாதீங்க, என்னை யாரும் மோடிஜின்னு கூப்பிடாதீங்க, என்னை மோடி என்று மட்டும் கூப்பிடுங்கன்னு பிரதமர் அவர்கள் நமக்கு உத்தரவு போட்டிருக்கார்.
தமிழகத்தில் நீங்க பார்ப்பீங்க, பிரதமர் மேடையில் இருக்கும் பொழுது நாங்கள் பிரதமரை மாண்புமிகுலாம் நாம் யாரும் கூப்பிட போறதில்லை, மோடி என்றுதான் கூப்பிடுவோம். அது மோடி அவர்கள் உத்தரவு. எனக்கு அடைமொழி எதுக்கியா கொடுக்குறீங்க? நானும் ஒரு தொண்டன், அடைமொழி யாரும் கொடுக்கூடாது, என்னை யாரும் கௌரவப்படுத்தக்கூடாது, நான் ஒரு சேவகன். மோடி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. மோடி சமீபத்தில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீட்டிங்கில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா அடைமொழி, அடைமொழிக்கு அடைமொழி, அடைமொழிக்கு ஒரு அடைமொழி, நமக்கு யாரை என்ன பேர் வச்சு கூப்பிட்றதுன்னு தெரியாமல் இருக்கும். நம் கட்சியை பொறுத்தவரை அனைவரும் சமம். நம்முடைய சங்கல்பம் என்னென்னா, இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அண்ணே நான் வந்திருக்கேன், நான் இன்னையிலிருந்து என் பாக்கெட்டில் 100 உறுப்பினர் கார்டை வச்சுக்குவேன். நான் 100 உறுப்பினர் கார்டை எனக்கு என்ன 60 நாள் இருக்கேன். நான் ஒருத்தரும் கூட பாரதிய ஜனதா கட்சி செயல்வீரர்கள் கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய நான் 100 உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு நான் சேர்த்துவேன். காலையில் கார்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்குவேன். மோடியை பிடிக்கும், ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லாமல் இருப்பார், உறுப்பினராக சேர்த்துவேன். மோடிஜியை பற்றி தப்பாக யார்கிட்டயே பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பேசுவேன். 10 வீடு காலையில் ஏறி இறங்கிட்டு என் வேலைக்கு போவேன். வேலை முடித்து விட்டு வந்த பிறகு 5 வீட்டுக்கு போயிட்டு வருவேன். என் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய வார்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் எட்டி பார்த்து ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்ல அடுத்த 3 நாள் நான் போவேங்க. ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு போவேன், ஒரு பூ எடுத்துகிட்டு போவேன். ஒன்றுமே இல்லையா, வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டுட்டு போவேன். என்னுடைய வாழுகின்ற பகுதி, என்னுடைய தெரு, என்னுடைய வார்டு அனைவரும் நரேந்திர மோடியின் பக்கம் வருவதற்கு நான் உழைப்பேன் என்பதுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய சங்கல்பம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. 100 கார்டு வாங்கிக்கங்க, மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க, உறுப்பினர் அட்டையை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஐயா. நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாக்கு பெட்டியிலே போலாகிற அன்னைக்கு உங்களுக்கு தனிப்பட்ட சந்தோஷம் என்னென்னா, நான் ஒரு 300 பேர்த்த ஓட்டு போட வச்சுருக்கேன் அப்படிங்கிறதாங்க என் சந்தோஷம். அது ஒன்றை மட்டும் நாம் ஒருவரும் செய்தால் வெற்றி ஏன் நம்ம பக்கம் வராமல் போங்க ஐயா? நிச்சயமாக வெற்றி நம்ம பக்கம் வரும். நீங்கள் நினைக்கக்கூடாது, மோடி அவர்களாக இருந்தாலும் அவரால் ஒரு அளவுக்கு தான் இந்த பாரத்தை இழுக்க முடியுங்க ஐயா. எல்லாம் நாம் மோடியினுடைய தலையின் மீது போடக்கூடாது. மோடி என்கின்ற மிகப்பெரிய ஒரு மனிதனும் அவ்வளவுதான் சுமையை சுமக்க முடியும். அந்த சுமையை சுமக்க வேண்டிய நேரத்தில் நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இப்போ சுமையை நம்ம தோல் மேல் எடுத்து நம்ம வைக்கணும். மோடி அவர்களுக்கு அதிக சுமை கொடுக்கக்கூடாது. அண்ணே, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 20 முறை பிரச்சாரம் பண்ண வந்தால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சூப்பராக தாங்க ஐயா இருக்கும். இல்லை மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் நின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். இல்லை மோடி அவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் ஒரு 20 நாள் தமிழ்நாட்டு பக்கம் வந்தால் சூப்பராக இருக்கும். மோடி அவர்கள் என்னுடைய பாராளுமன்றத்துக்கு வந்தால் சூப்பராக இருக்கும். மோடி அவர்கள் என் சட்டப்பேரவையில் ஒரு கூட்டம் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்களும் அதே போல் நினைத்தால் ஒரு மோடி எவ்வளோங்க ஐயா வேலை செய்ய முடியும்? மோடி அவர்களுக்கு இருப்பது 24 மணி நேரம், மோடி அவர்களுக்கு இருப்பதும் 60 நாள் தான். இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள், ஒரு சங்கல்பமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ணே, 100 உறுப்பினரை நான் சேர்த்துவேன், 300 ஓட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் போல் பண்ணுவேன் ஐயா. 60 நாள் இருக்கு, 60 நாள் இருக்கு. இத்தனை காலமாக இதுக்கு தாங்க ஐயா உழைச்சிருக்கோம். 9 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இதுக்கு தாங்க ஐயா. 9 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததெல்லாம் இதுக்குத்தான். 9 ஆண்டுகளாக பொய் பிரச்சாரம் சொல்லி நீங்கள் எதிர்த்து பேசியதெல்லாம் இதுக்குத்தான். 9 ஆண்டுகளாக வேறு வேறு சமுதாயத்திலிருந்து தலைவர்கள் இருக்கிறாங்க, அண்ணே சண்டை போட்டு சட்டை கிழிஞ்சு கட்சியை வளர்த்திருக்க இதுக்குத்தான். அண்ணே ஒரு கொடியேற்றுறதுக்கு காவல்துறை என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க இதுக்குத்தான். அண்ணே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் என்னை மண்டபத்தில் உட்கார வைத்திருந்தார்கள் இதுக்குத்தாங்க ஐயா. அண்ணே பாரதிய ஜனதா கட்சிக்காக ஏகப்பட்ட நேரத்தை கொடுத்து பொருளாதாரத்திலேருந்து நான் நலிவடைஞ்சிருக்கிறேங்க ஐயா இதுக்குத்தான். ஐயா குழந்தைகளோடு கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஃபேமிலிக்கு கூட நேரத்தை கொடுக்க முடியல, கட்சி நேரத்துக்கு அதிகமாக கொடுத்துருக்கேன் இதுக்குத்தாங்க ஐயா. இத்தனை காலமாக நீங்கள் செய்த இத்தனை சங்கல்பத்திற்கு 60 நாட்களிலே நீங்கள் செய்ய போகின்ற உழைப்பு தான் அதற்கு சாட்சிங்க ஐயா. இந்த 60 நாள் நம்ம கோட்டை விட்டு விட்டு வென்றால் வரலாறு நம்மை மன்னிக்காதுங்க ஐயா, சென்னை நம்மை மன்னிக்காது. தயாநிதிமாறன் எம்பியை நம்ம தோக்கடிக்க முடியல, யாருங்க ஐயா தோக்கடிக்க போறோம்? அவர் பேசி பார்த்துருக்கீங்களா? பேச ஆரம்பிச்சோன்னா டென்ஷன்ல தான் ஆரம்பிப்பார். அவருடைய மனசு உள்ளத்திலிருந்து வெளியே வரும். சீஃப் செக்ரட்டரியா பார்த்துட்டு இருந்தோம், நாங்க என்ன தீண்ட தகாதவர்களா பாருங்க. சமூக நீதி பேசுற கட்சியில திராவிட இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவரனுடைய குழந்தை, நாங்கள் சீஃப் செக்ரட்டரி போய் பார்த்துருந்தோம், நாங்கள் தீண்டத்தகாதவர்களா
அப்ப எந்த அளவுக்கு ஜாதி வன்மம் இந்த தொகுதியினுடைய எம்பி மனசில் இருக்குன்னு பாருங்க, எந்த அளவுக்கு ஜாதி வன்மம் உள்ள இருக்கு. இவர்கள்லாம் மக்கள் பிரதிநிதியா இருக்காங்க. சென்னை வெள்ளத்தப்ப எங்க போனாங்கன்னா இந்தி கூட்டணியில முதல்வர் அங்க இருக்கிறாங்க. இந்தி கூட்டணி மீட்டிங் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர்றார், முண்டி அடிச்சு சால்வை போட்டுட்டு இருக்கார். பாத்தீங்களா அந்த காட்சிய? தயாநிதி மாறன் அவருக்கு டிஆர் பாலுக்கு போட்டி, அவர் இதை இவர் தள்ளுறாரு, இவர் இதை அவர் தள்ளுறாரு, முண்டி அடிச்சு சால்வை போடுறார். ஐயா, சென்னை வெள்ளத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில், நீங்கெல்லாம் ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு பிரெட்டு, ஒரு பிஸ்கெட்டு, ஒரு நெய், ஒரு தயிர், ஒரு பால், உங்களால் என்ன முடியுமோ நீங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த பாராளுமன்றத்தினுடைய எம்பி முதலமைச்சர் இந்தி கூட்டணிக்கு வர்றார், அதே நாளில் அடிப்பை முண்டி அடித்து போட்டுட்ருக்கார். பாருங்க, இதுதான் தமிழக அரசினுடைய நோக்கம். குடும்பம் இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். சென்னை வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, தென் தமிழகம் வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்தி கூட்டணிக்கு போற முதலமைச்சருக்கு சால் போட்டிருக்கு. வெள்ளம் கடந்து இருக்க வேண்டிய எம்பி ஊர்லயே இருக்க வேண்டிய எம்எல்ஏ யாருமே, மாமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தரையும் காண. தரையிலே வேலை பார்த்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் மட்டும்தான். கையில் இருந்த 200 ரூபா, கையில் இருந்த 500 ரூபா, கையில் இருந்த 1000 ரூபா, கையில் இருந்த 2000. அதுவும் குறிப்பாக மத்திய சென்னையிலே மிகச்சிறப்பாக நீங்கள் பணியாற்று. சகோதரர் வினோத் செல்வம் அவர்கள் மழை பெஞ்ச முதல் நாளிலிருந்து தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கார். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும், எல்லா தலைவர்களும் தண்ணியிலேயே தான், யாரும் எங்கேயுமே போலீங்க ஐயா. அந்த அளவுக்கு உழைப்பை போட்டிருக்கீங்க. மக்கள் நம்பிக்கை, மக்களுடைய மரியாதை பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கிறது. உறுதியாக 2024 தேர்தலில் மக்கள் தயாராகிட்டாங்க ஐயா, நீங்கள் தயாராக இருக்கும். மக்கள் வாக்கு போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. கடைசி 5 நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறாங்க ஐயா. நாம் தென் சென்னை, மத்திய சென்னை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஓட்டு போடாதவங்களை நீங்கள் ஓட்டு போட வைக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் சவால் அது. அதுக்கு மக்களை போய் நாம நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாங்க ஐயா, போடுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, காலையில் வீட்டில் ரெடியாகி ஓட்டு போடலான்னு அவர் கிளம்பி அந்த சகோதரனா சகோதரியோ டூ வீலர்லையோ கார்லேயோ போய் ஏதோ சந்து பொந்தெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கே வண்டியை நிறுத்திட்டு 1 மணி நேரம் வெயில் நின்று பூத்துக்கு போனால் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா உங்கள் பேரே ஓட்டர்ஸ் லிஸ்ட் இல்லை, உங்கள் பூத்து வேறு ஏதோ பூத்து கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் மறுபடியும் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடும். இதற்கு நீங்கள் தீர்வு கொடுக்கணும். ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க, இந்த 2024 தேர்தல் 1000 வாக்காளர்களுக்கு மேலே ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா வாக்குச்சாவடி அங்கேயே வந்துவிடும் என்று எலெக்ஷன் கமிஷன் புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டு 1000 ஓட்டுனா அப்பார்ட்மெண்ட்டு கீழே வாக்குச்சாவடி. முதல்ல மாதிரி இங்கே போ அங்கே போ, 2 கிலோமீட்டர் தள்ளிப்போ, 4 கிலோமீட்டர் தள்ளிப்போ இல்லைங்க ஐயா. எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை இந்த முறை அவர்களும் மக்கள் ஓட்டு போடுவதற்கு ஏதுவாக வாக்குச்சாவடியை கொண்டு வர்றாங்க. நீங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்கள் ஏரியாவில் இவர்கள் ஓட்டு போடுற கஷ்டப்படுறாங்க. போன தேர்தலில் ஓட்டு போடல, நீங்கள் போய் ஐயா இந்த கான்டாக்ட் நம்பர், எங்களுடைய பூத் ஏஜென்ட், எங்கள் BLA 2, இந்த வாக்குச்சாவடிக்கு வெளியே எங்கள் பூத்து சாவடி நாங்கள் போட்டிருப்போம், உங்களுக்கு சந்தேகம் இருக்க ஒரு ஃபோன் பண்ணுங்க, நாங்களே உங்கள் பேரை செக் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி இங்கே தான் உங்கள் ஓட்டு இருக்க எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிடுறோங்க ஐயா. நீங்கள் வந்தீங்களா, நாங்களே பூத்துக்கு 2 வாலண்டியர் வச்சுருக்கோம், எங்கள் பூத்தில் உட்கார்ந்துருப்பார், உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நாங்களே செய்து தரோம். இதை நீங்கள் மத்திய பாராளுமன்ற தொகுதியில் குறிப்பாக நீங்கள் செய்யணுங்க ஐயா. குறிப்பாக மத்திய பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் வந்திருக்கக்கூடிய செயல் வீரர்கள் 10% எக்ஸ்ட்ரா போலிங் நீங்கள் செய்ய வைக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய தலையாய கடமையாக நான் பார்க்குறேன் ஐயா. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டும், எக்ஸ்ட்ரா வாக்கும், அது பாரதிய ஜனதா கட்சிக்கான ஓட்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கான ஓட்டு. அதை ஒரு சங்கல்பமாக 100 உறுப்பினர்கள் நான் சேர்த்துவேன், 300 பேர்த்த நான் ஓட்டு போட வைப்பேன். என்னுடைய பகுதியில் இதுவரை வாக்கு போடாதவங்க, வாக்கு இருந்தும் தன்னுடைய ஜனநாயக உரிமையை நிறைவேற்றாமல் இருக்கவங்ககிட்ட நான் அன்பால பண்பால பேசி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து அந்த வாக்கை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வருவேன். இந்த 3 செஞ்சுட்டா போதுங்க ஐயா. களம் தயாரா இருக்கு, மோடி ஐயா தயாரா இருக்கிறாங்க, நாடு தயாரா இருக்கு, மக்கள் தயாரா இருக்கிறாங்க. உங்களுடைய வேலை அந்த வாக்கை மட்டும் கொண்டு வந்து இவிஎம் மிஷினில் பதிவு செய்ய வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அதை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை விடுத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அற்புதமான ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு பக்கம் நம்முடைய யாத்திரை, தமிழகத்திலே
150வது தொகுதியை தொட்டுவிட்டோம். படிப்படியாக முதல் தொகுதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து 25வது தொகுதி கோவில்பட்டிக்கு போய் 50வது தொகுதி தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பத்துக்கு போய் 75வது தொகுதி கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையத்துக்கு போய் 100வது தொகுதி ஸ்ரீரங்கத்துக்கு போய் 125வது தொகுதி கும்பகோணத்திற்கு போய் நேற்று 150வது தொகுதி ஒசூரை தொட்டாச்சுங்கய்யா. தென் தமிழகம், கொங்கு, மத்திய தமிழகம் எல்லாம் போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லையோர மாவட்டம் நம்முடைய தருமபுரி கிருஷ்ணகிரி முடிச்சாச்சுங்கய்யா. ஒரு விஷயத்தை உறுதியாக அறுதியிட்டு உங்களுக்கு சொல்ல முடியும், களம் மாறிடுச்சுங்க, களம் தயாராக இருக்கு. யார் சொல்கிறதுன்னு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம். இன்னைக்கு டிவியிலெல்லாம் பேசுவாங்க, கருத்து கணிப்பெல்லாம் போடுவாங்க, ஓ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகமாயிருச்சு இந்த தேர்தலில், ஆனால் ஜெயிப்பாங்களா? கேட்காதீங்க. பாரதிய ஜனதா கட்சி ஓட்டை பிரிக்குமா, பெரிய சக்தியாக மாறிடுச்சா? கேட்காதீங்க. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா? கேட்காதீங்க. ஐயா 150 தொகுதியை தாண்டி இருக்கின்றோம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20,000 மக்களை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒசூர்ல நேற்று பார்த்துருப்பீங்க, ஊரே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு, வரலாறு காணாத அளவுக்கு ஒசூர்ல கூட்டம். எல்லா இடத்திலும் கூட தயாரா மக்கள் இருக்கிறாங்க. ஐயா நான் சொல்லுகின்றேன், இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை சொன்னா தவறா போய், 25 தொகுதிகளை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஜெயிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் உங்கள் யாருக்கு வேண்டாங்க ஐயா, களம் தயாராக இருக்கு. எல்லாம் களத்துக்கு போகாதவங்க, ஏசி ரூமில் அரசியல் பண்ணுறவங்க பழைய அரசியல் கணக்கு போடுறாங்க, அது தப்பு கணக்குங்க ஐயா. புது அரசியல் கணக்கு, மக்கள் கணக்கு, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு, அது மோடியினுடைய கணக்கு. 2024 தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் என்பதை யாத்திரையும் உங்களுடைய உழைப்பும் உறுதி செய்து கொண்டிருக்கிறது. யார் சொல்றதையும் நீங்க காதில் கேட்காது. டிவி சேனல்ல டிபேட் பண்றவங்க யாரும் உங்களுக்கு வேண்டாம். பத்திரிகையில் எழுதக்கூடிய நான் போல் ஸ்ட்ராட்டஜி போட்ட, நான் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்ட, வேண்டாங்க ஐயா. கருத்து கணிப்பு தெளிவா இருக்கு, 25 தொகுதியை தாண்டி வெற்றி கொடியை நாம் நாட்டப் போகின்றோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடைசி 60 களத்தை விட்டுறாது. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எதிர்த்து நின்னாச்சு. திமுகக்காரனை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி பாரதிய ஜனதா கட்சி, ஒரே ஒரு தொண்டன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன். வெற்றியின் விளிம்புல வந்து விட்டுறாதீங்க ஐயா, வெற்றியினுடைய விளிம்புல வந்து கோட்டை விட்டுறாதீங்க. 60 உங்களுடைய உழைப்பு தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய தேர்தல் 2024. 75 தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல். கோட்டை விட்டால் சரித்திரம் நம்மை மன்னிக்கார். பல ஆன்மாக்கள் இதற்காக காத்திருக்கின்றார். தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்று. விட்டாதீங்க ஐயா, 60 உயிரை கொடுத்து களத்தில் இருந்து யாரு எமனே வந்தாலும் பார்த்துக்கலாம், கடவுளே வந்தாலும் பார்த்துக்கலாம். 60 களத்தில் இருங்க, ஒரு ஒரு ஓட்டாக சேகரிங்க, 100 உறுப்பினர்களை சேர்த்துங்க, 300 ஓட்டை போல் பண்ண வைங்க, ஓட்டு போடாதவங்கள வாக்குச்சாவடி கொண்டு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த வாக்கு கொண்டு வர வெற்றி எழுதி வச்சுக்கங்க. மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பது இந்த வேலையை செய்துவிட்டால் நிச்சயமாக நடக்கும், அது உறுதி. எந்த மாற்று கருத்து உங்களுக்கு வேண்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, குறிப்பாக செயல் வீரர்களுக்கு, வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, தன்னை எல்லாம் இத்தனை காலம் வருத்தி கொண்டு இந்த கட்சிக்கு நான் இவ்வளவு உழைப்பு கொடுத்திருக்கின்றேன், இந்த கட்சி எனக்கு திரும்ப என்ன கொடுக்கும் என்று ஒரு நாளும் கேட்காத சகோதர சகோதரிகள் இங்கே வந்திருக்கின்றேன். நாடு நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்ளைகள் நீங்கள் வந்திருக்கின்றேன். 60 கோட்டை விட்டுறாதீங்க ஐயா, நமக்கான காலம் கனிந்து வருகிறது. இயற்கை நம்மோடு இருக்கிறது, மோடி ஐயா எல்லாத்துக்கு மேல நம்மளோடு இருக்கிறாங்க. வெற்றியை பறித்து கொண்டு வாருங்கள். அற்புதமான சேர்வர்கள் கூட்டத்திலே பங்கேற்றதிலே நானும் பெருமை அடைகின்றேன். மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.